அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கு ஒரேடியாக வந்து தயிர் சாதம், புளி சாதம், லெமன் ரைஸ் சாப்பிட்டு போர் அடித்து போச்சா? ரொம்ப ஹெல்த்தியாக ஒன் பாட் மீலாக ரொம்ப அருமையான ஒரு சூப்பரான ஒரு புலாவை தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். புதினா சென்னா புலாவை தான் பண்ண போகிறேன். நியூஸை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ரொம்ப அருமையான ஹெல்த்தியான புலாவு இது. எப்படி பொல பொலன்னு வடிக்கலாம், இது செய்யலான்றதை நான் வந்து குக்கரில் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு, ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். புலாவ் வந்து உங்களுக்கு வந்து கிட்னி, லிவரில் உள்ள பிளட்லாம் ப்யூரிஃபை பண்ணும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது. பிபி டயபெட்டிக் உள்ளவங்க வந்து ரொம்ப தரமாக எடுத்துக்கலாம், ரொம்ப நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். நெய் எண்ணெய் அளவு மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பொடி தயாரிக்கணும், அதுக்கு வந்து ரெண்டு சின்ன பட்டை, கொஞ்சம் மிளகு, உளுந்து பருப்பு, கடலை பருப்பு, ஒரு ஸ்டார் அனீஸு, ஒரு வந்து பிரிஞ்சி இலை வச்சு வறுத்துக்கணும். அது புதினாவில் ரெண்டு பஞ்சு கைஃபுல்லாக எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து நான் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன், ஒரு ஒன்று பொடியாரிஞ்சிருக்கேன், ஒன்று வந்து வதக்கத்துக்கு. ஒரு இந்த புதினா வந்து நம்ம வதக்கிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு வந்து பட்டர் போட்டுக்கோங்க, நல்ல பட்டர் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு. அதில் வந்து பச்சை மிளகாய், நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் கார தேவைக்கு. உங்களுக்கு வந்து கூட்டிங்கனாக்கா ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. வெங்காயம் நீல வாக்கில் அரைஞ்ச வெங்காயம் ஒரு வெங்காயம், அது ரஃபாக கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஆறு ஏழு பல்லு எடுத்திருக்கேன், அதையும் நம்ம பொடியாக அரைஞ்சி போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து லேசாக வதக்க தான் போகிறோம். அதை வதங்குற சமயத்தில் நம்ம இன்னொரு பேனில் வந்து எடுத்து வச்சோம்னா வறுக்கிறதுக்கு அதை போட்டுங்க. அதை கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பட்டை, மிளகு, காரத்துக்கு மிளகு போட்டிருக்கேன், அப்புறம் பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி போட்டிருக்கேன். புதினா வந்து ரெண்டு பஞ்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து மொத்தமாக வந்து அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு வதங்கிச்சிங்க அதிலே போட்டு புதினாவையும் வதக்கிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும், அப்போ தான் வந்து நான் போகிற அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, வாட்ச் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வந்து நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன், ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன், அது ரெண்டு பஞ்சு புதினா எடுத்திருக்கேன் இல்லையா. எல்லாத்தையும் ஆற வச்சு நல்லா மிக்சியில் ஒரு முக்காபாவது குறை குறப்பாக அரைச்சிக்கங்க. மையா வேண்டாம், சாமான்களை பொடிச்சிக்கோங்க. குக்கரில் வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அரிசி வந்து நம்ம ஊற போட்டிருக்கோம், வறுத்து வறுத்த பொடி வச்சுருக்கோம், புதினா வதக்கி அரைச்சதும் வச்சுருக்கோம். புதினா, பச்சை மிளகாய், பூண்டுலாம் வதக்கணும் இல்லையா, வெங்காயம் போட்டு அதுவும் வச்சுருக்கோம். எல்லாம் வேணால் ரெடியாக இருக்குது. குக்கரில் வந்து நெய் ப்ளஸ் எண்ணெய் விட்டுக்குங்க, போட்டு வறுத்துருக்கேன். நீங்கள் பட்டர் இல்லைன்னா நெய் இல்லை எண்ணெய் கூட போட்டு வறுத்துக்கலாம். இது நெய் ப்ளஸ் எண்ணெய் வந்து ஒரு கால் கப் ஊற்றி, எல்லாம் சீரகம் முழு அந்த ஏலக்காய், பெரிய ஏலக்காய் இருக்குது அது போட்டுக்கேன் தாளிக்கு வாசனைக்காக. வெங்காயம் நம்ம தனியாக அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா பொடியாக, அந்த வெங்காயத்தை போட்டுங்க. வெங்காயத்தை போட்டு வதக்குனதும் அரைச்சி வச்ச புதினா விழுத ஃபஸ்ட்டு போட்டுருங்க, போட்டு சேர்த்து நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகும் அந்த இதில் வந்து வெங்காயத்தில் நல்லா வதக்குங்க. அது கொஞ்சம் இந்த சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டுக்கு போங்க, அங்கே நிறைய லேபிள்ஸ் இருக்கும், அதில் நிறைய ரெசிபிஸ் இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமையலே தெரியாதவங்களுக்கு கூட ரொம்ப நல்லா ஈஸியாக கற்றுக்கலாம். அந்த மாதிரி இது இது வந்து நான் வந்து இப்போ வந்து நம்ம வதக்கிட்டோம் இல்லையா, வதக்குனதில் வந்து புதினா வதக்குனதில் வறுத்த பொடியை சேர்த்துருங்க. வறுத்த பொடியை சேர்த்து நல்லா வதக்குங்க, தாளித்தோம். அதுக்கப்புறம் வதக்குனது போட்டோம், வதக்கி அரைச்சது போட்டோம், அடுத்தது பொடி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு சூப்பர் இன்க்ரீடியன்ஸ் சீக்ரெட்டாக சேர்க்கறது, ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட் வந்து சென்னா தான். ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் சென்னாவும். கான், பிள்ளைங்களுக்கு கான் பிடிக்கும் இல்லையா, கானும் சேர்க்குறேன். வேக ஊற வச்சு, எட்டு மணி நேரம் ஊற வச்சு வேக வச்ச சென்னா வந்து ஒரு கால் கப்பு, கான் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு நிறைய வேணால் இன்னொரு கால் கப் போட்டுக்கலாம். அதுக்கு போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி கலந்து ஊற்ற போகிறோம். அதாவது ரெண்டு டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கோம், அப்போ வந்து ஒன்றுக்கு ஒன்றரை மூணு டம்ளர் அரிசி தண்ணி வெண்ணி ஊற்றணும். சுட சுட வெண்ணி ஊற்றுங்க, அப்போ நல்லது. தேவையான அளவு உப்பு போட்டு, தேவையான உப்புனாக்கா ஒரு ஒன்றரை தேக்கரண்டி நான் போட்டிருக்கேன். இதில் போட்டுட்டு நல்லா தர தரத்தரன்னு கொதிக்கும் போது நீங்கள் வந்து அரிசி ஊற வச்சுருக்கீங்களா, இருபது நிமிஷம் ஊற வைக்கணும். அந்த அரிசியை போட்டுருங்க. நீங்கள் அப்படியே தண்ணி அதிகமாகிட்டாலும் கவலைப்பட தேவையில்லை, நல்லா ஜோராக கொதிக்க விட்டு தண்ணி அப்படியே அமர்ந்து போகும்போது குறைச்சி வச்சுட்டு குக்கரில் ரெண்டு விசில் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு வந்து பல பலன்னு நல்லா வரும். நல்லா கலக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா, கலக்கிட்டு நல்லா கொதிக்கட்டும். மேலே வந்து கொஞ்சம் லெமன் புளிஞ்சு விடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா உதிரியாக வரும். அதுக்காக சுட்டி கரம் மசாலா போடலாம். அப்போ கரம் மசாலான்றது நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒன்லி பட்டை, ஏலக்காய், கிராம்பு மட்டும் தான் கரம் மசாலா.
புலாவ் பண்ணம் வந்து புதினா புலாவ் நல்லா வந்திருக்குது. அப்போ இது வந்து புலாவ் வந்து பொல பொலன்னு வரணும் அப்படின்னு குக்கரில் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே நல்லா தண்ணி ஊற்றி கொதிச்சுட்டு மூடும் போது கரெக்டாக ரெண்டு விசில் நல்லா ஸ்ட்ராங்காக போனது, மூணாவது விசில் ஆஃப் பண்ணி விட்டுடணும். கரெக்டாக வெயிட்டு போனதும் எடுத்துட்டிங்கனாக்கா இந்த மாதிரி நல்லா பொல பொலன்னு உங்களுக்கு நல்லா நீட் நீட்டாக வரும். இதை நீங்கள் அப்படியே வந்து டக்குன்னு ஹாட் பாக்கிலையோ இல்லை வேறு சட்டிலையோ மாற்றிடணும். இதுலேயே வச்சிட்டிங்கனாக்கா ரொம்ப குழஞ்சமாயிடும். கொண்டக்கடலையும் ரொம்ப நல்லாயிருக்கு. சக்கரை வள்ளிக்கிழங்கு நம்ம பொட்டேட்டோ பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சக்கரை வள்ளிக்கிழங்கு தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும், வச்சு சாப்பிட்லாம். என்ன ரெசிபியை செய்து பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல குறிப்பில் சந்திக்கலாம். பாய்.